ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் வந்து சாம்பார் ரெசிபி வந்து போட்டதே கிடையாது. அதனால் இன்றைக்கி வந்து நான் 40 பேர்த்துக்கு வந்து சாம்பார் சமைக்க போகிறேன். அதனால் வாங்க, நான் சாம்பார் எப்படி வைக்கிறேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து 1.5 கிலோ வந்து துவரப்பருப்பு வந்து எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஊற போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ நம்ம என்னென்ன போடலாம் அப்படின்னா, 1.5 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு 20-30 பல்லு பூண்டு இருக்கும், அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பருப்பு வேக வைக்கிறதுல வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா தாளிக்கும் போது போட்டோம்னா கொஞ்சம் குழம்பும் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். பருப்புக்கு வந்து எல்லாமே சேர்த்தாச்சு. நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ இதை மட்டும் வச்சு ஒரு 3-4 விசில் விட்டு நம்ம வந்து பருப்பை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். அங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு வெந்துட்டுருக்கு. பருப்பு வெந்துட்டு இருக்கும் போது நம்ம வந்து காயை வந்து வேக வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, அதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் சீரகம். சீரகம் போட்டோடனே 1.5 ஸ்பூனுக்கு மேலே இருக்கும் கடுகு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கும்போது கட் பண்ணி வச்சுருக்க வரமிளகாவை சேர்த்துக்கிறேன். வரமிளகாவை சேர்த்துட்டு நான் சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது தக்காளி ஒரு 7 தக்காளி இருக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளியும் பார்த்தீங்கன்னா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கா காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் தான். காய் போட்டாச்சு. காய்க்கு வதங்குற அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய் வதங்கிட்டு இருக்கும் போது நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு வந்து மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். சாம்பார் பொடி கூட போட்டிருக்கனால மிளகாத்தூள் வந்து நான் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் பார்த்திங்கன்னா லேசாக கொஞ்சம் வந்து வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி 100 கிராம் சாம்பார் பொடி, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஒரு 220 கிராம் இருக்கும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ஒரு 10 கிராம் வந்து மல்லித்தூள் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் வந்து 1.5 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு இதை சேர்த்து இப்போ நம்ம வந்து இந்த மசாலாவோட கிண்டிக்கலாம், வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து காய் வேகிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ இந்த பருப்பை வந்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. பருப்பு வந்து கெட்டியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து 1.5 கிலோ 1.5 கிலோ பருப்பு போட்டோம் இல்லையா, அதனால வந்து கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி கரைசி வச்சுருக்கேன். பருப்பு வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நம்ம பருப்பு ஊற்றினதுக்கு வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்று வேணும் அப்படின்னா இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலை. தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் தான் இன்றைக்கி நான் வந்து சாம்பார் வச்சுருக்கேன். இப்போ இந்த புளிக்கரைசலை ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் 2 நிமிஷம் மட்டும் சாம்பார் கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கி வச்சிட வேண்டியதான் சாம்பார் ரெடி. ஏன்னா தாளிப்பாக அதில் எல்லாமே இருக்குது. கருவேப்பிலை மல்லி மட்டும் மேலாப்பில் சேர்த்துக்கலாம். சாம்பார் வந்து கொதிஞ்சிருச்சு.
இப்போ கிண்டி விட்டதுனால கொதிக்கிறது வந்து தெரியாமல் இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் கருவேப்பிலை மல்லி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை மல்லி சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் வந்து கிண்டி விட்டுட்டா சாம்பார் ரெடி. அவ்வளோதான், சாம்பார் வச்சு முடிச்சுட்டேன். நீங்களே இது மாதிரி சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.